அவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பறிக்க கோளறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அறிவாளி. அம்மாவுக்கு பயந்துகிட்டு இருந்தோம், நல்ல நேரத்துல வந்து எங்க வகுத்துல பாடம் பார்த்தேன். அப்பா
முத்து வந்தாச்சு. ஆமா, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீ எப்போ வந்த, எப்படி வந்த? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். என்னது இது? எஜமா வராரு. நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அடுத்த பிறந்த நாளைக்கு பாருங்க, ஒத்தையா இல்லாம மூணு பேர் உங்க கால் வந்து விடுவாங்க. ஐயாவோட சேர்த்து உனக்காக நீ என்னைக்கு ராஜா தலையில கை வை. ராஜா தலையில கை வைடா. இப்ப சொல்லு, சொல்லுடா. நாடகத்துக்கு போயிருந்தோம், திருவாங்கூர்ல பழவடி நாடகம். வந்து சேரும்போது காலையில 4 மணி ஆச்சு. இன்னைக்கு நீ நாடகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், ஊரே வந்து வெளியே நிக்குது. அவங்களுக்கு எல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு நீ எங்கேயும் போக முடியாது. அப்பாடா, இனி நாடகம் கிடையாது, நேரத்துக்கு தூக்கலாம். இன்னைக்கு நாம போறோம் நாடகத்துக்கா? இல்லம்மா, கோயிலுக்கு. கோயிலுக்கு? கோயிலுக்கு தானே போற? கோயிலுக்கு தான் போறோம். உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? சொன்னா எங்க கேக்குறாங்க? என்னம்மா இது, இந்த உடம்புல ஓடுற ரத்தமே நீங்க ரெண்டு பேரும் போட பிச்சைதானே. நான் உங்களும் சேமே வேற யாரை செய்ய போறேன். வாழ்த்துக்கட்டும். தாஜ்மஹால் மாதிரி அரண்மனை அங்க விட்டுட்டு இந்த குடிசையில் இருக்கிற வயிறு எரியுது. ஆமா, என்ன வேலைக்காரங்களாம் பேச விட்டுட்டு இருக்க? அவங்க எல்லாம் வேலைக்காரங்க, நாமெல்லாம் முதலாளிங்கன்னு மேல இருக்கிறவன் பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா உனக்கு யார எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஏன் பழசெல்லாம் மறந்துட்டியா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும், அதுக்கு சொல்றேன். உங்க பொண்ணு படிப்பு முடிச்சுட்டா? புத்திசாலி தங்கச்சி, அவ படிச்சா என்ன, படிக்கலனா நமக்கு என்ன? நான் அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ அவளை மறுமலாய்க்க, நான் சம்மந்தி ஆயிடுறேன். ஏன் கண்ணு மறுபடி மறுபடி திருப்பி கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. எனக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் வச்சிருக்க? அண்ணா அண்ணா, இதுதான் ரகசியம்னு சொன்னா இந்த அம்பலத்தை அமைக்க வச்சிருவான். இந்த அம்பலத்தானுக்கு தெரியாம ஏதாவது ரகசியமா வச்சிருந்த இந்த ஊருக்கே அம்பலம் ஆக்கிடுவான். இப்ப புறப்படுறேன் கண்ணு.
என்னடா வேலையெல்லாம் ஒழுங்கா கவனிச்சுட்டு வரல? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுட்டு வர முதலாளி. அந்த வேலைக்கார பையன் முத்து மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஏற்கனவே அவன் மேல ஒரு கண்ணு, நீங்க சொல்லிட்டீங்கல்ல ரெண்டு கண்ணா வச்சிடறேன். நீ ஆள்னு யாருக்கு தெரியாதுல்ல? அது எப்படிங்க தெரியும்? சத்தம் போடாதரா மடையா. ஏஜமா பணக்காரங்க மட்டும் பொறுநாள் கொண்டாடுறாங்க, எதுக்கு இருக்கிற பணத்தை செலவழிக்கிறதுக்கா? அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம பிறந்த நாள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதுக்குதான். ஆஹா, பெத்த அம்மாவை சந்தோஷப்படுத்த தெரியல, இவர் எல்லாரும் சந்தோஷப்படுத்துறாங்களா? எப்போ பார்த்தாலும் டிராமா சினிமா கூத்து, இவர் கூட சேர்ந்து நமக்கு இதே புழப்பா போச்சு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்கேன், நண்பர் கூட பேசிட்டு இருக்கேன். அம்மா முத்து, உன் பிறந்த நாள் இன்னைக்கு? என் பிறந்த நாளா? நல்லா கேட்டீங்க ஏஜமா. என் அப்பா அம்மாவே யாரும் தெரியாது, இதுல என் பிறந்த நாளா தெரிய போகுது? ஏ என்னப்பா மறந்துட்டியா? உன் மாமா பொண்ணு பத்மினி. நம்ம பத்மினி அம்மாவா? ஐயோ, எந்த மாதிரி உழந்துட்டாங்க என்னாச்சு இந்த விக்கலுக்கு? முத்து அண்ணா, விக்கல பத்தி என்ன தெரியும்? விக்கல பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்மா, அவ அப்படித்தாண்டா, கோவம் வந்தா விக்குவா, சந்தோஷம் வந்தா விக்குவா, ஆத்திரம் வந்தா விக்குவா, அழுதா விக்குவா. அந்த விக்கல நிறுத்துறது இருக்கே ரொம்ப கஷ்டம். அம்மா, நான் நிறுத்துற பாருங்க. இப்படித்தான் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது அடிக்கடி விக்கல் வரும். எப்படி விக்கல் வரும் தெரியுமா? ஆன்னு வரும். அம்மா இருக்காங்க, தண்ணி தெரியுமா? தண்ணி அதை கொண்டாந்து குடுப்பாங்க. நான் கட 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 கடந்து குடிப்பேனா, கொஞ்ச நேரத்துல வரு விக்கல்லாம் நின்று அம்மா பாத்தீங்களா, விக்கல் நின்று போச்சு. அதான் பயமுறுத்துறேன். என்ன விட குச்சம் சின்னவங்க பெரியவங்க பார்க்காம எல்லாருக்கிட்டும் எவ்வளவு அன்பு காட்டாங்க தெரியுமா? ஓஹோ, ஆமா. யஜமா இங்க பாருங்க, இயற்கை பாருங்க, ஆணுடைய செயலை பாருங்க, அப்படியே பச்சை பாய பூமியில விரிச்ச மாதிரி இல்ல? ஆமா. யஜமா ஆகாயத்தை பாருங்க, அப்படியே வெள்ளி போட நம்ம மேல போத்துற மாதிரி இல்ல? ஆமா.
இன்னைக்கு தூக்கம் போச்சு. இவர் தான் ஹீரோவா? அமைச்சரே, இந்த பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனை கேட்ட மணமகள் இன்னுமா கிடைக்கவில்லை? வேதனை, அவமானம், வெக்கம். தங்கள் அழகுக்கு நிகரான பெண். நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை, மீண்டும் ஒருமுறை சொல். தங்கள் அழகுக்கு நிகரான பெண் இந்த பூலோக சாம்ராஜ்யத்தில் எவரும் பிறக்கவில்லை மன்னா. அப்படியானால் இந்த உலக அழகில் யாரோ கிளியப்பட்டா ஜான்ஸ் ராணி இருக்கிறார்களாமே, அவர்களை சென்று பார்த்தீர்களா? பார்த்தோம் அண்ணா. தங்களின் பொன் நிற மேனிக்கு முன்னால் அந்த இரண்டு பேரும் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று விட்டு விட்டோம். அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? உங்களை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் இருக்கிறது. யார் அவள்? மருத நாட்டு இளவரசி வளர்க்கும். அப்படியா? வளர்க்குடியா? அவள் என் அழகுக்கு அழகுக்கு இணையானவளா? அரசே, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவள் நடையோ அன்னம், அவள் இதழோ மது கிண்ணம், அவள் முகமோ தாமரை, அவள் உடலோ தேன் சுளை, அவள் வயதோ 18, அவள் வாடாத புதுமொட்டு. அப்படி என்றால் நான் அவளை உடனே பார்த்தாக வேண்டும். வேண்டும். மனுஷன் தும்னா கூடவா தப்பு? அதானே, தும்னா ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா இங்க ஒருத்தி அழகா நடிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தும்றியே, அதான் தப்பு. ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி, இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்சா எச்சச்சா கச்சச்சா கச்சச்சா. இது வாசனா முத்து, நூல் கலப்பிட்டமா? நீயும் பேசுறிய? யோ, வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசலையா? இத்தனை பேருக்கு முன்னால மேடை ஏறி பேசி பாரு, போதரும். யாருக்கு உதரம்? என்ன நினைச்சுக்கிட்டேன் எங்க முத்துவ பத்தி? அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தே இந்த ஊரு மயங்கி கிடக்குது. வண்டி ஓட்டிடலையா, மேடை ஏற முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இது என்ன மேடை? அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு, பாக்குறியா? என்ன இப்படி மாட்டி விடுற? சுமார் முத்து, உன் வெயிட் உனக்கு தெரியாது. யோ, தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லிய பாப்போம். என்ன முத்து, அந்த பொண்ணு அது பாட்டு பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்து இருக்க, மேடையில போய் கொஞ்சம் விளையாண்டுவாமா? ஐயோ, நமக்கு எதுக்கு என்ன இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஓ, வேலை நீ காட்ட வேணாமா? போக தர. அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயா,
இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டார்ப்பா. நாம தான் அவர் மேடையை தூண்டு வாங்க பா. அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பா. அப்பொழுது நீ அறிவாய், அதற்கும் இருமை அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? விரும்பாக பேசாதே, வீணாகி விடுவாய். அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரியாளா இருக்காங்க. டிராமா பாக்க வந்து இதுல பொம்பிடுக்க வந்து உங்களுக்கு நாய் இழுக்கல. என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ உன் மனசுல என்ன வச்சிட்டு இருக்க? பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாளுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாளுமே. பொதுவாக என் மனது தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கும். அதாவது புது ஹீரோ கிடைச்சாருமா, அவருக்கு இந்த மாலையை போட்டு வரவேற்று நம்ம நாடக சபாவை சேர்த்துக்க. இந்த அப்படி வள்ள சுழிக்கிட போகுது, ரொம்ப என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அம்மா, நீங்க அடிக்கடி கேப்பீங்களே, எப்பட கல்யாணம் பண்ணி போற, எப்பட கல்யாணம் பண்ணி போறேன்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, எல்லாரும் ஓடியாங்க. முத்து, ஜமீன்தார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, ஜமீன்தார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, ஜமீன்தார். முத்து என்னப்பா, ஜமீன்தார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, ஜமீன்தார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, ஜமீன்தார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, ஜமீன்தார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இல்லாம
சந்தோஷமான விஷயம் அண்ணே, அதுவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னது அப்பா? மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதானா? என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். அதான் மாப்பிள்ளை எப்படி ஒத்துக்குவாருன்னு தெரியுமே, அதனாலதான் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி சொல்ல போறேன். முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு ஆயிரம் வழி. நல்லவேளை மாப்பிள்ள அந்த வேலை வைக்கல எனக்கு. டேய் பாட்டில கொண்டா மாப்பிள, வாங்க மாப்பிள வாங்க. எல்லாருக்கும் வருஷமான வயசு ஏறிக்கிட்டே போ, உங்களுக்கு வயசு இறங்கிக்கிட்டே இருக்கு, அப்படியே இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தான் சூப்பர் சரக்கு, சாப்பிடுங்க. என்ன யஜமா இது? வெளிநாட்டு சாராயம். ஐயோ யஜமாக்கு அந்த பழக்கமே இல்லை, நீங்களே கத்துக் கொடுத்துக்க போதிருக்க. வேண்ட பெரியா இந்தாங்க. ஐயா வேண்ட பெரியா, ஐயா ஐயா சொல்லுங்க. வேலைக்கார நாய என்ன மன்னிச்சிரு. என்ன ரவி தேவி, உன் கை பூ மாதிரியா இருக்கு, நீ வேலை செய்யலாமா? நான் இல்ல உண்டா, நான் துடைக்க. ஐயோ அம்மா,
வரீங்களாமா? சீ, உனக்கு வேற வேலை இல்ல. நீ எங்க கிடைக்கணும் நாய் மாதிரி அலையறியே. தொட பக்கம். ஏய், நில்லுடே. இதோ ரொம்ப தான் அறுப்பு கொண்ட ஆடு மாதிரி துள்ற. நான் மோப்ப முடிக்கிற நாய் தான். வேற நாய் இல்ல. ஓ நாய். ஓ நாய் என்ன பண்ண தெரியுமா? ஆ ஆ என்னன்னு பொம்பளை கிட்ட போய் ஒம்ப வச்சுட்டு அப்பா ஆம்பளை கிட்ட ஒம்ப வச்சுக்கலாம்றியா? வம்பு பண்றா? ஏ வம்பு பண்றா? நான் வேலை செய்ய வந்திருக்கேனே. நான் வேலை செய்ய வரல, வம்பு பண்ண தான் வந்திருக்கேன். ஏ வம்பு பண்றா அண்ணே. கல்யாணே, நீங்க பலசாலி தானே. ஆனா நீங்க 10 அடி அடிச்சா நான் 1 அடியாவது அடிக்க மாட்டேன். ஒரு அடியா? அட்ரா பார்க்கலாம். எங்க அட்ரா? ஐயோ அண்ணே, இப்படி கேட்டா அடிச்சிடுவேனே. ஆ அடிச்சிடுவியா? அட்ரா சரி, இப்படி வாங்க, இப்படி நில்லுங்க. எனக்கு கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே இல்ல. எனக்கு மூளையில பழம் மாதிரி உனக்கு எலும்புல பழம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. என்னது காப்பியா? நல்ல வேலை நான் கரப்பா புரிஞ்சு நினைச்சேன். வண்டி உன்னை காணமே. ஹலோ அக்கா, குதிரை வண்டி வரலா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓடு ராஜா, ஓடு ஓடு ஓடு. ஐயோ நிறுத்து முத்து. ஆ யஜமா, வண்டி நிறுத்து. சரி யஜமா. நம்மளை பார்த்துட்டு வண்டி நிக்காம போயிடுமா? வணக்கம் சொல்லு. என்ன ஞாபகம் இருக்கா? போன நாடகத்தில் கூட என் கழுத்துல மாலை. ஆமா மாமா மாமா, சாரி சார், அன்னைக்கு நான் கொஞ்சம் கோமா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? அது உங்களுக்கு வேற வேலை இருந்தா தானே சும்மா சும்மா காத்தாட நிக்கிறேன், வாங்க போலாம். இல்ல, வங்கனூர்ல நாடகம் போடுறதுக்காக கார்ல வந்தமா. ஹாய், நீங்க கார்ல? கார்ல? நீங்க கார்ல? கார்ல? எங்க புழுகுறீங்க? வாங்க இங்க போலாம். நோ டச். அங்க பாருங்க, கனவிருதான் நிஜமிருதான், உலகில் என்னை யார் வெள்ளுவார், என்னை யார் வெள்ளுவார். இன்ஜினுக்கு தண்ணி ஊத்திட்டு நாடகத்துக்கு போய் சேருங்கன்னு முதலாளி வண்டி கொடுத்தாரா? இப்ப இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தாம தான் ஊத்திட்டு வண்டி கொண்டு போய் மரத்துல மோதிட்டான். மங்கனூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. இந்த பக்கம் எந்த வண்டியும் வரமாட்டேங்குது. அதனால மங்கனூர்ல நீங்க எங்களுக்கு இறக்கி விட்டு போனீங்கன்னா. இறக்கி விட்டுட்டு போறதா? இருந்து நாடகத்தை பார்த்துட்டு தான் போவேன். போலாமா? உங்களுக்கு நேரமாச்சு. வரும்போது கார்ல வந்தான். கார் எங்க போச்சு? எவ்வளவு கார்ல குதிரை கட்டினான? என்ன அடி? ஆமா, என்னை யாரு அடிச்சதுப்பா? நான் பார்த்தேன். பார்த்தியா? பார்த்ததுக்கு எப்படியா? அதற்கிட்ட ஒப்பனை அறை எங்கே இருக்கின்றது? அங்க இருக்கிறது. ஆமா, காருக்கு இதுக்கு அச்சானி. ஏங்க, இந்த ஒப்பனை அறை எங்க இருக்குன்னு தானே கேட்டேன். அட அப்படிங்கறதுக்குள்ள டாப்ல ஏறி உட்காந்துட்டியா? ஆமா, இங்க என்ன ஸ்டேரிங் எங்க? இது எங்களை எல்லாம் கூட்டிட்டு போகணுமா? போகடா போடா, நீ எப்ப இங்க வந்த? என்னது குத்துது? யாப்பா யாப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஹலோ ஹலோ. என்ன? வாட் இஸ் யுவர் நேம்?
பாக்கேஸ்வரனே தமிழ் தெரியாதா? பெரிய வெள்ளைக்காரன் தானே பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கே, இங்கிலீஷ் தெரியணும்னு நினைச்சேன். தெரியாது. சாரி, தங்களின் பெயர் என்ன? முத்து. கேசா? எஸ். நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்ல. கிடைக்குமா? உங்க பேர்? பூங்காவனம். பூங்காவனம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. முத்து, முத்து. ஏஜமா, என்ன முத்து? இந்த அம்மா இங்க உட்கார்ந்தா ஒண்ணு விட முடியாது, எடுத்து காலி பண்ண சொல்லுங்க. அக்கா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த பக்கம் வாங்க வாங்க. ஆமா, ரொம்பதான் லுள்ளு பண்றாங்க. ஏப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அம்மா பாத்து ஏன் மேல பற்ற போகுது? இத பாருங்க, தூரம் தள்ளி நோட் வச்சுங்க. ஆமா, இவர் பெரிய மன்மதுரு. ஆமா, இவர் பெரிய ரத்தி தேவி. முஞ்சிய பாரு. அவ முஞ்சி கண்ண, அவ கண்ண பார்த்தாலே போதும், அவ சிலுத்துக்குவான். என்ன ஏமா, என் பாட்டுங்க என் வேலை செய்ய விடுங்க. அனாவசியமா ஏன் ஒம்பு கெடுக்குறீங்க? அதுக்கப்புறம் உங்கதான் தொந்தரவு, நேரத்துக்கு போய் டிராமா போட முடியாது. ஆமா ரங்கு, ஒத்திகைக்கு நேரமாச்சு, அவர்கிட்ட வம்பு வச்சுக்கோ. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? இந்த ஆள் கிட்ட வம்பே வேண்டாம். சார், நான் இங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கலாமா? தேங்க்யூ. அம்மா, 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 அப்பா. டேய் வடையாபதி, ஏன்டா நெளியற? சும்மா இருடா, இதெல்லாம் போய் ஓட சொல்ல முடியுமா? என் கஷ்டம் என்னோட போட்டோம். ஏப்பா டிரைவர், கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏ ஏனா, பொம்பளை எல்லாம் இருக்காங்கல்ல? பொம்பளைங்க இருக்காங்க. ஆமா, குதிரை ஒண்ணும் பண்ணாதா? குதிரை ஒண்ணும் பண்ணாதா? ஏன், நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? ஆத்திரத்தை அடக்கலாம். மூ. ஏய் ஏய், போச்சு போச்சு. என்ன இது? வேற குத்துது. ஏப்பா டிரைவர், அங்க இருந்து ஒரு சந்தேகத்தை உன்ன கேட்டுட்டு வரனே, ஒரு வார்த்தையாவது பதில் சொல்லியா? நீ என்ன கேட்டு சொல்லு. ஆமா, காருக்கு எதுக்கு அச்சாரி? அவங்க ஆத்தங்கரை கூட்டிட்டு போகமா? அவங்க முத்து. சரி, எல்லாம் ஒண்ணில ஏத்த வேண்டாம். கேட்டா விரல வைக்கிறதுக்கே இப்படி குளிர்றே. உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? விரச்சி விறகா போக வேண்டியதான். வெளியில நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். என்னடா ஹீரோ, ஜலக்கிடையா? இதுவரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தனா, எப்போ உன்னை பார்த்தேனோ அப்போவே உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் உனக்கு ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லையே? சரி சரி, அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நாடகம் முடிஞ்சதும் நீ மட்டும் தனியாக என் வீட்டுக்கு வந்தா அதுவே உன் சம்மந்தமாக நான் எடுத்துக்கிறேன். நேரம் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுக்கு நாடகம்னாவோ நாடகங்கன்னாவோ பிடிக்காது. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கும். சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் காதில் தேனாக பாய்ந்தது. இந்த கன்னி பருவத்தில் நான் கேட்டறியாத கனிமொழிகளை, காணாத காதல் ரசத்தை என் காதில் ஓதி என்னை கனிய வைத்த கனிய முதற் அவர்தான். ரஞ்சிதம், ஏ தோழி, உன்னை தானே ஹேய். நடந்துட்டு இருக்கு வந்து சேருங்க. நீ வண்டி எடுங்க.
ஐயா, அதுக்கு எத்தனை பேர் எதுக்குங்க ஐயா? நான் இது வரைக்கும் தோத்து பழக்கம் இல்லைங்கிறேன். யார் போனாலும் நான் இருக்கணும் இல்லைங்கிறேன். வர்றேன். யார் அங்கே? உடனே இந்த இளவரசியை எனது அந்த புறத்துக்கு இழுத்து செல்கிறேன். ஆமா, காவலாளி உடை இல்லாமல் நீ எப்படி அரவணைக்குள்ளே வரலாம்? போடா. சந்தேகமா இருக்கு. ரங்கநாயக்கும் இழுத்துட்டு போறாங்க. அடிக்கிறீங்க பாருங்க. திருப்பி வாக்குற பழக்கமே எனக்கு கிடையாது. Thank you.
என்னப்பா என்னப்பா
என்னையா இது? போறே போறே போய்கிட்டே இருக்க? மலையை தாண்டி வந்துட்டோம் இல்ல, சுத்தி போக வேண்டாம், விடியதுக்குள்ள ஊர் வந்துடும். அது சரியா? போற ரூட் கரெக்ட் தானே? யாருக்கு தெரியும்? நான் எப்பவுமே போற ரூட் பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு வண்டி எந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதா? என்ன நீ பக்கத்துல வந்துட்டு இருக்க? நல்ல போ. ஐயோ ரொம்ப தா. எனக்கு பசிக்குது. ஏய் அங்க பா டீ கடை. கேசி ஆ பெண்குட்டி ஏதான? அத ஆனானே எனக்கு அறியல. இனிமே உன்னை என்ன கேக்குறது? நானே போய் சாப்பிட்டு போங்கம்மா. மகாராணி போங்க, காசி எல்லாமே வாங்கி நிட்டு அடி வாங்குங்க. எனக்கு அறியாம் இது திருவனந்தபுரம் மகாராணி அல்லே. ஞா கழிஞ்ச பிராவசம் திருவனந்தபுரத்தை கண்டாயில்லே, நம்மட கடைக்கு வந்தது மகாபாகியமான பா. நம்ம போய் தீர்ச்சி வரலாம். மெதுவா இடு, சுருக்கிட போகுது. யார சொல்ற? என்ன சொல்லிக்கிட்ட? நீங்க வந்தாட்டே எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது மகாராணிக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. டீ 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 டீ. ஓ சாயா. ஆமா போயா. ஒரு பணிக்காரனை போல அல்ல, ராஜாவினை போல உண்டு. காசு கேளு. எந்த மகாராணியத்தை காசு ஒதுக்கணும்? எந்த விசாரிச்சு? வள்ளல் பரம்பரை பித்தளைய அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. சொன்னம் சேச்சி, இது நோக்கு சொன்னம். யோ அத்தங்கம் இல்லையா? பித்தளை பித்தளை. அதே 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 மகாராணி என்னென்ன தீர்க்காயுசாயிட்டு இருக்கட்டே. தம்பிராட்டி நன்றாயிருக்கணும். சந்தோஷம் மகாராணி, சந்தோஷம். என்னையா நல்லா சாப்பிட்டியா? ஏதாவது பேச லோட் லோடான ஏதாவது பேசிட்டே வருவ. இப்ப என்ன உண்மையே பேச மாட்டேன்றா? நான் மகாராணி கிட்ட பேச மாட்டேம்மா. பாத்தியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். பயங்கரமான ஆளியா நீ. குலுவாலி உங்க ஊரு குலுவாலி, எங்க ஊரு
கள்ளி பட்டி. ஐயோ பட்டினா நாய். எப்படி போறோம்? எந்த பட்டியா? பட்டி பட்டி கள்ளி பட்டி. ஏன் பட்டியா இருந்தோம்? ஊர் விட்டு ஊர் வந்து பாஷ தெரியாம யாரு கேட்க தெரியாத பிச்சாரா போச்சு. யாரு கேக்குறது எப்படி கேக்குறது ஒண்ணுமே புரியல. நீ ஒரு உண்மை தரும். என்ன சொன்னா நீ வழி கேட்டல, அதான் இந்த ஊர் பாஷையில சொன்ன. அப்போ கள்ளிப்பட்டி போறது எப்படி கேக்குறது? இறுக்கி அணைச்ச ஒரு உண்மை தருமோ. இதுல கள்ளிப்பட்டியா வரலையே? அது இறுக்கி அணைச்சுனா கள்ளிப்பட்டின்னு அர்த்தம். ஓஹோ, இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். நமஸ்காரம்ாடு ரொம்ப அழகா இருக்கீங்க. இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். நானும் ஒன்னும் நடக்கும்ல, திருச்சு போகுது நல்லது. இதே சின்ன பசங்க விவரம் போதிருக்க. வேண்டாம், தாய்க்குலம் குழந்தையோட இருக்காங்க, இவங்க கிட்டதான் கேட்கணும். அம்மா வணக்கம். வணக்கம் பையனா. அழகா இருக்கா? இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். எந்த இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும்? உண்மையோ? ஐயோ சீதி, நீ என்னடி ஓடி வருதே? ஊருக்கு வா, ஊருக்கு ஓடி கேட்ட. ஐயோ நம்மளே நேரா வந்தா நீ சூட. அதோட அவனை கட்டி வச்சிருக்கேன். நான் நேரா தப்பு பண்ண, ஊருக்கு வழி தலையா கேட்டேன். அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே. ஐயோ, எறும்பு எல்லாம் கிடைக்குதையா? இறக்கி விடுங்க ஐயோ. அறியாது அங்கேயே விழிச்சோண்டு போவா வந்தது. அவன் என் அரியத்தோட எந்த சோதிச்சு? எந்த சோதிச்சோ? எந்தா சோதிச்சோ? அவனே நீங்கள் நாலு ஆட்களருமா கிழக்கோட்டுல வயலுக்கு செல்லணும். சரி, நீங்கள் நாலு ஆட்களருமா படிஞ்சேர தெங்கந்தோப்புக்கு செல்லணும். குறைச்ச ஆட்களர் ஷொர்ணூர் வாழைத்துறைக்கு செல்லணும். காப்பி வேணுங்களா? நாங்க இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்ததுங்களாக்கும். கொண்டு வாங்க போங்க. தூங்கி எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வரா பாரு. ஏனுங்க, எனக்கு மட்டும் கொண்டாடாதீங்க. இங்க மொத்தம் 17 பேர் இருக்கானுங்க. ஏ கரெக்ட் இல்ல? எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க. ஏ மாதவா, என்ன பணி ஒன்றும் நடந்ததில்லோ? நீ ஏதெல்லாம் பணிக்காரன் விழிச்சிட்டு போயிரு. ஐயா வணக்கம். நமஸ்காரம். யாரும் நீங்கள் என்ன வேண்ட? ஐயா வணக்கம். ஓ தமிழா, நல்லா இருக்கீங்களா? என்ன வேணுங்க? ஐயா உனக்கு கேட்கறது கருத்து நீங்க தான் சொல்லுங்க. கேளுங்க. கேட்ட பிறகு அடிக்க கூடாது, துப்ப கூடாது, ஒண்ணும் செய்ய கூடாது. அப்படி என்ன கேட்க போறீங்க? சும்மா கேளுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, கேளுங்க. இருக்கி அழைச்சி ரொம்ப தரும். போய்க்கோ, ஜோலி நோக்கம் போ. ஏய் போய்க்கோடா. என்ன கேட்டீங்க? ஒண்ணு செய்ய மாட்டீங்க? ஒண்ணு செய்ய மாட்டேன். கேளுங்க, சும்மா கேளுங்கண்ணா. இருக்கி அழைச்சி ஒரு உண்ம தரும். அழைச்சே
என்ன ஆம்பளையா நீ? ஆம்பளை பேம்பு கொடுக்கறியா? நீங்க தான இப்ப கட்டி புடிச்சு புத்த குடு சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? இருக்கேனச்சு ஒரு உமத்தரம் சொன்னீங்களே, அதுக்கு அதானுங்க அர்த்தம். ஆம்பளங்கறதனால கண்ணத்துல கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சி கேட்டிருந்தாலும் உதட்டோட உதறி கொடுத்துருப்பானுங்க. ஏனுங்க? ஏனுங்க? நான் ஆம்பளை தானுங்க. சத்தியமாங்க. முத்துவந்தா முத்தும் கொடுத்தல்லோ, பூவுக்குள்ள புயல் அடித்தல்லோ.
ரொம்ப நல்லவங்க, ஆனா என் மாமா தான். அங்கிருந்து ஓடி வந்ததா இந்த டிராமா ட்ரூப்ல சேர்ந்து வேஷம் எல்லாம் போட்டு என் மாமாக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நீயும் என் கூட அங்கே தங்கிடு.
ஆனா ஒண்ணு என்ன? எஜமா கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது இருக்குல்ல, அது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு இது இருக்கு? ஐயோ ஒண்ணும் இல்லையா? என்ன 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 இருக்கு? அதான் உங்களை தான் நம்பவே கூடாதுங்கிறது. ஆனா நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். ஐயோ என்னாச்சு? உடம்புல ஒரு மாதிரி பண்ணுது. நாடகம் முடிஞ்சதும் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வந்தீனா அதுவே உன் சம்மதமா நான் எடுத்துக்கிறேன். Thank you.
இல்லையே உனக்கு பக்கமல்ல இல்லை இவர்தான் நான் கனவில் கண்ட மன்மதர் மன்மதரா மன்னா கட்டி எதை வச்சு இவனை மன்மதன் சொல்ற அதே ஒல்லியான உருவம் அதே பொட்டு அதே அழகான முடி முடியா முடி இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் முடி வெட்டிடுறேன் மனப்பார அஜிச்சக் ஜிஞ்சிச்சக் மாடு கட்டி அதான் தந்தன் அதான் தந்தன் மாயாவரோ ஏறு பூட்டி அதான் தந்தன் அச்சக் சக் அதான் தந்தன் ஒய காட்டு உழுது போடு செல்ல கண்ணு பொண்ணு எனக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு என்னைக்கும் நீங்க தான் என் மன்மதன் இந்த வார்த்தையை கேட்டவன நான் உயிர உயிர போற மாதிரியே இருக்கு பறக்கிற மாதிரியே இருக்கு இந்த உலகம் நாயா கண்ணுக்கு தெரியுது தெரியும்டா தெரியும் நாயா காத்துறந்த புட்டட்டி நேத்து வந்தவனா ஓடிட்டு போறான்னு பாக்குறேன் ஆடா வா எங்க பாக்குது போற கள்ள கட்டி கணத்துல போறதுக்கு ஏதோ பெரிய சாமியார் மாதிரி அதை தெரிஞ்சுக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க புரியலையே இந்த ஜடம் புரியாதவங்களுக்கு ஒரு புதிர் புரிஞ்சவங்களுக்கு ஒரு புயல் உங்களை புரிஞ்சவங்க யாருங்கய்யா இந்த வீட்டு எஜமானி அம்மா அம்மா வீட்டுல இல்லங்க எங்க போயிருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்க எதுக்கு கோயிலுக்கு எதுக்கு போவாங்க சாமிய பார்க்கதா அப்ப இவராரு சாமிய உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே தேடுறாங்க என்ன
நாம கொஞ்சம் வெளிய போட்டா எல்லாரும் குளு விட்டு போதே அம்மா. அதான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. ஆ நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயா இந்த உலகத்துல எல்லாருமே பைத்தியங்க தான். சிலருக்கு படம் பைத்தியம், சிலருக்கு பொம்பளைங்க பைத்தியம், சிலருக்கு பதவி பைத்தியம், உனக்கும் மாமா பொண்ணு மேல பைத்தியம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் ஐயா? தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. போகவிடம் மிக தூரமில்லை. நீ தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. மாவீரன் மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. வெளியே போனோம், வண்டி ரெடி பண்ணு. சரி. இவ்வளவு நேரம் வச்சு என்ன காணுமே? நீ
சிரித்தால் தீபாவளி. யாரு? மன்மதன் வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இங்க வந்தா திருநேருக்கு பூஜைகள். இங்கே வரம்னா எங்கம்னா வந்துருவா? தீபாவளி பரிசு வேற கொடுக்கறோம்ட்டிருக்கா, எப்படி வந்துருவா? நான் உன்னை விட மாட்டேன். நான் எவ்வளவு பயங்கரமான ஆள் தெரியுமாடா? ஐயோ, அதுவா இருக்கும். இவங்க இங்க வரா? ஐயோ, அரமணையாது ஊரு மாதிரி இருக்கு, கால வலிக்குத. எங்க போனா? வந்தான் எங்கே வந்தாங்க? தேவையில்லாம எக்கச்சக்கமா வந்து மாட்டிக்கிட்டமே, இனிமேல் எவனையும் தேடி வரக்கூடாதுப்பா. யாரு யாருக்குடா தீபாவளி பரிசு கொடுக்கிறது? வாங்கடா வெளியே, வாங்க வெளியே, இல்லனா சுட்டுடுவேன். ஐயோ, யாரு என்னத்தானா? டேய் சுடுறா.
நானா நீ திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சு தில்லண்ணா 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 நீ திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சு தில்லண்ணா ஹோ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சு தில்லண்ணா வழுக்காத பாதை கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா அடுத்தாள் பாராமல் தடுத்தாள வேண்டாமா சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் நானே மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் நானே சுண்டு விழி கண்டாலே சக்குதடி தன்னாலே
என்ன ஞாபகம் இருக்கா ஐயா? 15 வருஷத்துக்கு முன்னால காசில உங்ககிட்ட ஆசீர்வாதம் வேணையா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன்யா. நீங்க எங்க இருக்கீன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயா, அடியனுடைய காணிக்கை. என்ன இது? இதை வச்சுட்டு இந்த ஜடம் என்னையா பண்றது? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்லலாம் ஐயா. இந்த உலகத்துல இது இல்லாம உயிர் வாழவே முடியாது ஐயா. இதை வச்சு எது வேணா வாங்கலாம் ஐயா. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க ஆசீர்வாதத்துல எல்லா வசதியும் இருக்கு ஐயா, ஆனா வாழ்க்கையில எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா. இத வச்சுட்டு உலகத்துல எது வேணும்னாலும் வாங்கலாம் சொன்னீங்க, நிம்மதியும் வாங்கிருக்கலாமே ஐயா. எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும்? உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவா வச்சுக்கிட்டு மிச்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதி தானா வரும்? இந்த பணத்தை சேர்த்துட்டே இருப்பால அவன் நிம்மதியே இருக்காது. புண்ணியத்தை சேர்த்துட்டே இருப்பால அவனுக்கு தான் நிம்மதி. ஆமா, வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல, நடுல என்னையா எந்த 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 பாப்பா இதை எடுத்துட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போ. என்ன வேணும் சாமியா? பார்த்துட்டீங்களா? போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. அதான் சாமி. சாமி சொல்லிட்டு வந்துருங்கப்பா. போறீங்க? அண்ணே கொஞ்சம் கொஞ்சம். ஐயா வணக்கம். உனக்கு என்னையா வேணும்? ஐயா, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு இருக்கேன். பண்ணிக்கோ. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? என் எஜமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே இந்த வேலைக்கார கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால என் எஜமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நீ விரும்புறதே உன் முதலாளியும் விரும்புகிறானே? ஆமாயா, அவர் கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமே தானே தமாஷே இருக்கு. அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. வீட்டுக்கு போய் பார், எல்லாம் புரியும். ஒரேயா பட்டாளத்தோட
வந்தது என்னம்மா ராய்டு எஸ்பி ராய்டு அவர் பேரை கேட்டாலே ஆந்திராவே கிடுக்கிட்டு நடுங்கும் பெரிய கலாட்டம் பண்றதா இருந்தான் நான் தான் டேடே அதில் வேணாம் இங்க வான்னு இழுத்துட்டு வந்தேன் சட்டம் பேசாம வேலைக்காரி அவனோட அனுப்பிச்சு வைங்க இப்ப நான் வரேன் ఎక్కడది ఇదిగో ఇక్కడుంది నా పేరు రాయుడు ఎస్పి ప్రతాప్ రాయుడు నా ఊరు చిత్తూరు ఇది నా మరదలు అంటే మీ తమిళ్లో మచ్చినిచ్చి ఏం మచ్చినిచ్చి అమ్ములు ఇంత పొన్నోడ విరుపు ఇల్లామ నీ ఇవళ ఇంగరించి కూటిటి పోమడియాదు అంటే ఎమ్మైన వదిలేమంటున్నావు వదిలేస్తా మచ్చినిచ్చి ఉన్న ఊట్టు ఆచి ఎవడ్రాదే యజమా మెలియ కయ్య వెక్కర ముత్తు ஒரே பிச்சு வாழ்லா இப்பிச்சு வாழ கொஞ்சம் பிச்சு எடுங்கடா you
அண்ணையா, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இனிமே ரங்கநாயக்கிய தேடி இந்த பக்கம் வந்த பிச்சு பிடுவேன். பிச்சு இன்கா பிக்கிறதுக்கு ஒன்ட்ல ஏமந்தி பாபு, எல்லாத்தையும் தான் போட்டு பிச்சு புட்டிய பிச்சு. பிரமாணங்க செப்துனானு ఇంక ముందు ఈ చిత్తూరు బార్డర్ దాటి నా కాల్ని తమిళనాడు లోపల నేను పెట్టను బాబు. ఒక స్మాల్ రిక్వెస్ట్, నాకు ఈ కళ్ళ జోడి ఈ చుట్టా లేకపోతే మన చిత్తూరు డిస్టిక్లో నాకు రెస్పెక్ట్ లేదు. తీసుకోనా? బండి స్టార్ట్ చేయండిరా, పదండి. அவங்க வீட்டு பொண்ணு அவங்க கூட்டு போக வந்திருக்காங்க, அனுப்பி வைக்க வேண்டியதானே. நமக்கு என்ன வேற வேற காரணங்களே இல்லையா? அந்த பொண்ணுக்காக நீங்க என்ன கலாட்டம் பண்றீங்க? இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னடா பண்றது? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதம்மா. என்ன ஒண்ணும் ஆகாது? அந்த ஆளு முகத்தை பார்த்தாவே சரியில்லை. முதல்ல அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அது எப்படிமா முடியும்? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ரங்கநாயக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான். டிராமா காரின் ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோ தான் இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொல்லல. என்னடா சொல்ற? அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பத்மினி இல்லையா? என்னமா சொல்றீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. நீங்க தாகத்துக்கு தான் தண்ணி கேட்டீங்க நினைச்ச மாமா, ஆனா கை கழுவிட்டீங்க. பரவாயில்ல மாமா, அவசரப்படாதம்மா, நான் அவங்ககிட்ட சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இதுல எனக்கு பெரிய வருத்தமே இல்ல. பாருங்க, எனக்கு வெக்கலே வரல. ராஜா, உன் மாமாவை பத்தி உனக்கு சரியா தெரியாதுப்பா. அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நடந்தாலும் சரிம்மா, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது ரங்கநாயக்கோடு தான். இல்ல எனக்கு வாழ்க்கை இல்லை. பாதியிலே ஓடி வர்றதுக்காக ஒண்ணு நாங்க அனுப்பிச்சு வச்சேன். உன் மாமா மேல உசிரியை வச்சிருக்கேன்றதுக்காக ஒரு சாதாரண வேலைக்காரன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். இந்த ரங்கநாயகி மாமனே எங்கெல்லாம் தேடி கஷ்டப்பட்டு நான் கொண்டு தெரியுமா உனக்கு? ஏன் ஏன் முத்து என் ரங்கநாயகி மாமன, ரங்கநாயகி மாமன ஏன் அடிச்சா? ரொம்ப சப்போர்ட் பண்ற ரங்கநாயகி சக தொழிலாளினா? அது இல்லைங்க, அந்த பொண்ணு முத்துவை விரும்புதுங்க, அதனால இருக்கும். ஏண்டா அதை என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே ஒரு பரதேசை பத்தி சொல்றதுக்கு அடிச்சுக்க, அதான் அந்த வேலைக்காரிய பத்தி சொல்லல. சரி, என்கிட்ட சொல்லல, உன் முதலாளிகிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நாளையில இருந்து உன் பதவி உயரணும், அதுக்கு உன் முதலாளிகிட்ட எவ்வளவு கதை கட்டணுமோ கட்டு. கங்கனா எங்க? இப்பதாம்மா பின்னால போனாங்க. எனக்கு தாய் தகப்பன் தெய்வம் எல்லாம்
முடியாது இது பாரு ரங்கநாயகி விடாம தரத்துற பாருங்க இது என்ன முதலாளி இது போல இன்னும் எவ்வளவோ இருக்குது உங்க உப்ப துண்டுட்டு உங்களுக்கே துரோகம் செய்யறான்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுங்களா சரி அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொல்ற நீங்க டிராமா கூத்து நாளஞ்சு சொத்தெல்லாம் டிராமாக்காரர்களுக்கே அள்ளி கொடுக்குறீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லி பாதி சொத்து அவன் பேர்ல எழுதிக்கிட்டா முதலாளி புள்ள மாதிரி நடிச்சு உங்களையும் அம்மாவை எப்படி ஏமாத்திட்டான் பாத்தீங்களா எத்தனை தைரியம் இருந்தா என் குதிரை மேல கை வைப்ப என் வண்டியில ஏறுறதுக்கு யாரா உனக்கு அதிகாரம் கொடுத்தது நான் தான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தேன் என்ன அப்படி கூப்பிடாத இனிமே உன் கை அந்த வண்டியை தொடக்கூடாது உன் கால் இந்த மண்ணில் படக்கூடாது நீ என் பார்வையிலே இருக்கக்கூடாது நீ செஞ்ச துரோகத்துக்கு நான் உன்னை உயிரோடவே கொடுத்துருப்பேன் ஆனா நீ என் கூட இருந்த பாவத்துக்கு நான் உன்னை விட்டு வைக்கிறேன் மரியாதையா வெளியில போயிடு யஜமா நான் என்ன தப்பு பண்ண பேசாத எனக்கு புரியல யஜமா ஏய் என்னடா பாத்து சும்மா நின்றுட்டு இருக்க இவன் அடிச்சு தூக்கு வெளியில போடுறான் முத்து இல்லாம வண்டி தனியா வந்திருக்கு வா நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள வேண்டியதா இருக்கும் விடை தருவாரோ
எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். உடம்பில் வழிந்தாடும் உதிரம் உனை கேட்கும், நான் செய்த தீது நடந்துச்சு. முத்து எங்க? எத்தேனப்பா அம்மா, இங்க வா. என்ன நடந்துச்சு முத்து எங்க சொல்லுடா. முத்துவே ஐயா அடிச்சு விரட்டிட்டாரம்மா. Thank you.
விவகாரமா இருப்பாளோ நினைச்ச ஜமீன்தார் பொண்டாட்டியே போயிட்டாள். அதனாலதான் போனது விவகாரம் இல்ல, அவ பெத்து போட்டு போனதுதான் விவகாரம். தத்தெடுத்த ஓம் புள்ளதான் இந்த சொத்துக்கு வாரிசுன்னு நீ நினைச்சா அது ஓன் தப்பு. ஜமீன்தார் மண்டையை போட்ட உடனே இந்த மொத்த சொத்துக்கு வாரிசு அவன் பெத்த புள்ளதான். அப்புறம் உன் கதி, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சோட கதி, அப்புறம் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்னுடைய கதி என்னம்மா? அவ்வளோ யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு ஆயிரம் வழி. இங்கே வாங்க. வேலையை பாருங்களா, ஐயா பூஜையில் இருக்கார்ல. இளவசமா 100 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பரிசா நிலப்பத்திரம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா மத்த வேலையை பார்க்கலாம். திவான் அவர் கல்யாண வேலையை கவனிக்க போயிருக்காரு. Thank you.
என்ன நடந்தது? ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஐயா, கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க ஐயா நீங்க. உங்களுக்கே ஒரு துரோகம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு துரத்துறாங்க ஐயா. எனக்கு துரோகமா? என்ன சொல்றீங்க? கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தாய் வீட்டு சீதனமா நீங்க கொடுத்த நிலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஏன்? அந்த இடம் பூரா எதுவுமே உங்க பேர்ல இல்லைங்க ஐயா. வேற யார் பேர்ல இருக்கு? அந்த நிலமெல்லாம் நீங்க உயிருக்குயிரா உடன்பிறப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க சித்தப்பா மகன் ராஜசேகர் பேர்ல இருக்குதுங்க. இரும்பிட்டு இல்லைங்கய்யா, இன்னும் எவ்வளவோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்களுக்குன்னு கொடுக்கறது எதுவுமே ஒழுங்கா எங்களுக்கு வந்து சேர்றது இல்லைங்கய்யா. இனிமே எங்களால் எந்த தப்பு நடக்காது. கொஞ்சம் மேலே வாங்க. திவான், திவான், திவான். இளைஜனங்களுக்கு என்ன சேரணுமோ அதை சேர்த்துடுங்க. ராஜசேகர், நாங்க உங்களை எங்க சித்தப்பா மகன் நான் பார்க்கல, எங்க கூட பிறந்த சகோதரர் நான் பார்த்துக்கிட்டோம். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நாங்க உங்களுக்கு என்ன செய்யல? எங்களுக்கு வாரிசு இல்லாததுனால உங்க குழந்தைய எங்க வாரிசா தத்தெடுத்தோம். விதியோட விளையாட்டு, அந்த ஆண்டவனுடைய கட்டளை. என்னுடைய மனைவி அந்த மகராசி போகும்போது எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுத்து அவ போயிட்டா. கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே எங்க பரம்பரையில் கிடையாது. என்னைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அன்னைக்கே எங்க பூரா சொத்தியும் உங்க குழந்தை பேர்ல எழுதி வச்சிட்டோம். உங்க குழந்தை பேர்ல இருக்கிற எந்த சொத்தையும் எடுத்து நாங்க தானம் செய்யல. பரம்பரை பரம்பரையா ஏழைங்களுக்கு தானம் செய்யறதுக்காகவே எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிற 100 கிராம சொத்தை எடுத்துதா இதெல்லாம் செஞ்சோம். இப்ப அதையும் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறோம். இது உங்க பையன் பேர் எழுதி வச்சிருக்கிற உயில். இது ஏழைங்களோட உயிர். ராஜசேகர் அவர்களே, நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் போறே ஐயா. அண்ணே, எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசம்மா. ஏதோ பணத்தாசையில தப்பு செஞ்சுட்டாரு. எங்களுக்கு இந்த சொத்து சுகம் ஒண்ணு வேண்டான்னு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. நாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குறதே இல்லம்மா. அண்ணே, நீங்க ஒரு முடிவெடுத்தா அது
யாராலையும் மாத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியா நான் உனக்கு கேப்பேன், கொடுப்பீங்களா? இனிமே கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட என்னமா இருக்கு? உங்க குழந்தை, உங்க குழந்தைய வளர்த்தாவது நாங்க செய்த பாவத்துல கொஞ்சமாவது தீர்த்துக்கிறோம். அந்த பாக்கியத்தையாவது எங்களுக்கு கொடுங்க. ஆனாவன், இந்த குழந்தை அன்புள்ள பண்புள்ள ஒரு சாதாரண மனுஷனா வளர்க்கணும். பணத்தோட நிழலை இவன் மேல படக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் இவன் யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. இது எம் மேல சத்தியம். ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நான் ஏமாந்துட்டேன்ப்பா. இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். என்ன ஒரு வேலைக்காரியோட குழந்தைய காட்டி ஜமீன்தாரோட குழந்தை இறந்து போச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டோம்ப்பா. இப்ப பிச்சைக்கார மாதிரி இருக்காரு. அவர் போட்ட பிச்சையில ஒரு பங்குதான் பாய்ந்த ஜமீன். பெரியவர் இப்ப எங்க இருப்பாரு? அரசனா இருக்க வேண்டியவர் அரச மருத்தடியில் இருக்காருப்பா. நான் எத்தனையோ முறை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டேன். நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. நினைச்சேன், ஆரம்பத்திலேயே நினைச்சேன். என்னடா அந்த ஜமீன்தார் மாதிரியே இந்த முத்துப்பைய இருக்கானேன்னு சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. என்ன ஏமாத்திட்டா? என் தங்கச்சி என்ன ஏமாத்திட்டா? குழந்தை செத்து போச்சுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டா? விடமாட்டேன், விடமாட்டேன். இனிமே நான் ஏமாற மாட்டேன். டேய் முன்னாடி உங்க முதலாளிய ஒரே போடு, பழைய முத்து மேல போடு. அப்புறம் பாரு, ஊர் ஜனங்க ஜமீன்தார கொன்னுட்டாங்க, அடிச்சே துரத்துவாங்க. கூட்டத்துல நம்மளால விட்டு அவனை அடிச்சு கொன்னுடு. அப்புறம் சொத்து பூரா வாரிசு இல்லாத ஒரே தங்கச்சி.
தங்கச்சும் கொஞ்ச நாள்ல மேல அனுப்பிச்சிருவோம். அப்புறம் இந்த அண்ணன் தாண்டா மன்னன், நீ தாண்டா தளபதி. அவன் செத்ததுக்கு சாட்சி வேணா? செருப்பு கை. இப்ப அவனை தூக்கி போடு, ஒரு எலும்பு தேரக்கூடாது. என்ன பண்ண சொல்றா? நீ கொண்டுட்டியே, அவர் உயிரோட தானே இருக்காங்க. எங்க இருக்கா சொல்லு, எங்க இருக்காரு? நீ தான் அடிச்சு கொண்டுடா பாவி. ஏதோ ஒரு வேகத்துல உன்னை அடிக்க சொன்னதுக்காக அவர் அடிச்சு கொண்டு ஆத்திரத்துக்கு போட்டுடா படுபாவி. ஜமீன்தார் செத்து போயிட்டாரா? முத்து காலையில் சண்டை போட்டு Ah!
நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு வர வர என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிலது புரியாம இருக்கிறது நல்லது. அம்மா நில்லுங்க, ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது என்கிட்ட இல்ல முத்து. என்னங்க நீங்க இந்த அனாதைய நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வேற பண்ணுவாங்க? உங்க அப்பா. ஆமா முத்து, என்ன காப்பாத்து உங்க அப்பா. கவலைப்படாதப்பா, அவர் எங்க இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். Thank you.
உன்னை இப்படி பாக்குறதுக்கு எத்தனை வருஷம் தவ இருந்தேன்பா. முத்தே, என்ன என்ன பண்ணுது சுவாமி? என்னப்பா நந்தா? ஓ சுவாமி, சுவாமி என்ன இது கோலம்? நான் டாவடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு அந்த கருப்பு காக்கா கவிட்டு போயிட்ட பேமானி. சாமி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேசக்கூடாதுல? ஆமா சாமி, இதுக்கெல்லாம் போய் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இனிமே வருத்தப்பட மாட்டேன். நீ தான் சொல்லுவியே, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கு இதுதான் கிடைச்சது. ஆசீர்வாதம் வாங்கிக்க, உன்னை யாராலும் அசைக்க முடியாது. தேனப்பானந்தா. நீதான் இந்த முத்து எப்பவுமே என்னைக்குமே எல்லாருக்கும் ஒரு சேவகன் தான். நீங்க தான் எனக்கு எஜமா. முதலாளி, முதலாளி, முதலாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பறிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு.